ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நன்னியா ஸ்நாக்ஸ் அண்ட் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃப்ரைடு சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் யூஸ்வலாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரைடு சிக்கனில் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எனக்கு ஸ்ப்ரைட்டை வச்சு நான் ஃப்ரைடு சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை உங்கள் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியானோட என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ரிசம்ப்ளிங் லைக் கேஎஃப்சி மாதிரி இருந்துச்சுங்க இந்த சிக்கன் ரெசிபி இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க கால் கிலோ பெரிய பீசஸ்ஸாக சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி ரெண்டு டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடையே சேர்த்துக்கிறேன் மூன்று டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் கார்த்திக் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து மசாலா சிக்கனில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்கங்க நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன் அரை கிளாஸ் ஸ்ப்ரைட் எடுத்து நான் இந்த சிக்கன் மேலே அப்படியே ஊற்றிடுறேங்க எதனால் நம்ம ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கேஎஃப்சி அல்லது வேறு சிக்கன் வெரைட்டி நம்ம வாங்கினோம் அப்படின்னா உள்ளே வந்து கறியாகவே இருக்கும் மசால் சார்ந்திருக்கவே சார்ந்துருக்காது இதை ஒரு மணி நேரம் ஸ்ப்ரைட் ஊற்றி ஊற வச்சாலே உள்ள வந்து மசால் நல்லா சார்ந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் ஜூஸியாகவும் இருக்கும் சிக்கனு இந்த பர்பஸ் தான் நான் வந்து ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணுறேன் ஒரு மணி நேரம் நல்லா ஊறின சிக்கனை ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேங்க இப்போ ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் அதை நல்லா முடிஞ்சளவு பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபோர்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு முட்டை சாஃப்டாகும் இப்போ ஒரு பிளேட் எடுத்து மைதா மாவு ஒரு கால் கப் எடுத்துக்கிறேங்க அதில் மூணு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நான் பெப்பர் வேணுனாலும் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இதை கையிலே நல்லா வந்து மசாலா எல்லா மாவில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்த சிக்கன் பீசஸை மாவுக்கு நடுவில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து மாவை சிக்கன் மேலே போட்டுட்டு அதுக்கடுத்து கையில் தொட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும் இதே மாதிரியே எல்லா பீசஸையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்க எல்லா பீசஸுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் பீட் பண்ணி வச்சுருந்தேன் எக்கு மேலே நம்ம இந்த மாவு தடவி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை உள்ளே டிப் பண்ணிவிட்டு திரும்ப இருக்க அதே மாவையை எடுத்து இன்னொரு கோட்டிங் கொடுக்குறேங்க ஈரத்தோட மாவில் பார்த்தீங்கன்னா கையில் நல்ல மாவு ஒட்டிக்கும் உங்களுக்கு ஈஸியாக கோட்டட் ஆகாது சிக்கன் ஸோ திருப்பி விடுறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன் அல்லது இடுக்கி இந்த மாதிரி பாருங்க நான் நல்லாவே வந்து சிக்கனில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் அதை லைட்டாக உதறி விட்டீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஃபார்மில் கிடைக்குங்க இதே மாதிரி நான் எல்லா சிக்கனையும் முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மாவில் இன்னொரு கோட்டிங் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே எனக்கு கோட்டிங் கிடச்சிருக்கு இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நம்ம வச்சு இதை செய்யணும் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கறோன்னா டக்குன்னு வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து லைட்டாக வெந்தோடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது பத்து நிமிஷமாவது ஆகுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா தான் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் உள்ளே நல்லா வேகும் பாருங்க எனக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நுறை எல்லாம் எடுத்துடலாங்க எடுத்துர்லாங்க சூப்பராக முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த ரெசிபி இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அனன்யா ஸ்நாக்ஸ் அண்ட் ரெசிப்பியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க இப்போ தான் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching my video.